ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். ஈவினிங் டிஃபனுக்கோ அல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ செஞ்சு கொடுக்குற மாதிரி நல்ல டேஸ்டியான முற்றிலும் புதுமையான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்ல சொல சொலையாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபி. இது பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் சர்க்கரை ரெண்டுலேயுமே செய்யலாம். இன்றைக்கி நம்ம வெல்லம் சேர்த்து தான் இதை பண்ண போகிறோம். இது இன்னைக்கு செஞ்சு மறுநாள் கூட கெட்டு போகாது, ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்தாலுமே கெட்டு போகாது, ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு அரிசி எடுக்க போறோம். அதுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு வெல்லம்ன்றது சரியான இனிப்பு இருக்கும். அதை ஒரு கடாயில சேர்த்துட்டு அதுல அரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு இப்ப இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்செடுத்து இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ வேற ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு பத்தை தேங்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா மிதமான தீயில தேங்காய் நல்லா வறுபட்டு கலர் மாறிட்டு நல்ல வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அப்பத்துக்கு மேலே இந்த தேங்காய் விட்டு நம்ம சுட்டு எடுக்கும்போது நம்ம அங்கங்கே சாப்பிடும்போது வாயில் கடிபடுறது ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டு எடுத்து இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் நம்ம நல்லா வறுத்துட்டு செய்கிறதுனால இது பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு மறுநாள் வச்சுருந்து சாப்பிட்டாலுமே கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது பச்சரிசியில் செய்யும் போது நல்லாயிருக்கு. ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அலசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி ஊறினா மட்டும் போதும், நம்ம சட்டுன்னு இந்த டிஃபனை பண்ணி கொடுத்துடலாம். எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசையே இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த டிஃபன் பண்ணி கொடுங்க. அரிசி ஊறிடுத்துனா நம்ம சட்டுன்னு இதை செஞ்சிடலாம். இதை அரைச்சி நம்ம புளிக்க வைக்கலாம், அவசியம் இல்லை, உடனேவே சுட்டு கொடுத்துடலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட அரை கப் அளவுக்கு நம்ம வீட்டில் வடித்த சாதம் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் சேர்த்துருக்கேன். கால் ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் பண்ணாமல் வச்சுருந்தீங்களா, ஒரு ரெண்டு ஏலக்காயை இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சாதம் சேர்த்ததுனால தான் நம்ம அந்த அப்பம் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்ல சொல சொலையாக வரும், நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ இந்த மாவு கூட நம்ம ஏற்கனவே தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்க வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கலாம். முக்கால் கப்பு வெள்ளத்துக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருந்தோம். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை மாவை விடவே கொஞ்சம் தளர்வாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு அந்த அப்பம் பார்த்தீங்கன்னா அழுத்தமாக இருக்காது, நல்லா சொல சொலையாக வரும். ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஃபன் ரெசிபியாக இருக்கும். இப்போ இந்த மாவு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். எள்ளை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா அப்பம் எண்ணெயில் பொறிச்சு எடுப்போம். அந்த மாதிரி எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் அல்லது எண்ணெய் எது வேணால் விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மாவு எடுத்து ஒரு கரண்டி, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம மாவு விடும்போது கடாய் நல்லா சூடாக இருக்கணும், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காயை மேலே தூவி விட்டுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை நிமிஷம் வெந்தாலே போதுங்க. இதை நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, இது ஒரு பக்கம் வேக வச்சாலே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் அடியில் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. நம்மளோட அப்பமும் ரொம்ப சூப்பராக ரெடியாயிருக்கு. ஒரு கப்பு பச்சரிசிக்கு அரை கப் அளவுக்கு சாதம், முக்கால் கப்புக்கு வெல்லம்ன்றது தாங்க சரியான அளவு. இந்த இனிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திகட்டாது, மிதமான இனிப்பில் இருக்கும். இப்போ இதேமாரியே நம்ம அடுத்தடுத்த மாவும் ஊற்றி எடுத்துக்கலாம்.
ரொம்ப டைம் எடுக்காது, இது வேகிறதுக்கு சட்டு சட்டுன்னு வெந்துடும். இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒன்று கொஞ்சம் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு கூட மாவு விட்டுக்கலாம். இது இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம சேர்த்து 1 கப் அரிசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு 8 அப்பம் கிட்ட கிடைக்கும். பார்க்கவே நல்ல ஒரு கலரில் ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளோட டிஃபன் ரெடி ஆகிடுது. நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டிஃபன் ரெசிபியாகவும் இருக்கும். இப்போ எல்லா மாவும் நான் சுட்டு எடுத்துட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.